ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் கதை புக். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபேர் த விங்ஸ் சாகா அப்படிங்கிற சீரீஸில் சீசன் ஒன்னில் எபிசோட் ஃபோரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சீசன் ஒன் எபிசோட் த்ரீயோட ரீகேப் என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து சம் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து சில்வாக்கும் டவுலிங்கும் தெரிஞ்சு அவங்க வந்து நைட் நேரம் வந்து ஹார்வியோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து பியட்ரிக்ஸ் வந்து டவுலிங்கோட அசிஸ்டண்ட்டான கலம் அவங்கள அவங்க வந்து கொண்டுருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சீசன் த்ரீயில் நடந்திருக்கும். ஸோ எபிசோட் த்ரீயில் நடந்திருக்கும். ஸோ எபிசோட் த்ரீ பார்க்காதவங்க எபிசோட் த்ரீ பார்த்துட்டு எபிசோட் போடுவாங்க. ஸோ எபிசோட் ஃபோர் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் வந்து இந்த மாதிரி என் ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் யார் ஓப்பன் பண்ணாங்க என்ன தெரியல அப்படிங்கும்போது சார் ட்ரை பண்ணலாம் அவங்கள. அதாவது அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டோட தன்மை என்னென்னா, அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி, அதாவது ஸ்டன் கன்னை வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் டக்குன்னு இதானும் போது கிட்டத்தட்ட பேரலைஸ் ஆன நிலமையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேரலைஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சிறப்பான உயிருக்கு ஊசலாடுற நிலமையில் ஃப்ரீஸ் பண்ணி உட்கார வச்சிரும். ஸோ அதான் அந்த மேஜிக்கோட அந்த ஷீல்டோட பவர். ஸோ அந்த மாதிரி வந்து கிளம் வந்து உட்கார வச்சுட்டு பியட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவா போக முடியாது. பட் வந்து கிளம் வந்து கடைசியில் வந்து சரி இருந்தால் ஒளரிடுவோம் அப்படின்னா பியட்ரிக்ஸ் வந்து கிளம்ப போட்டு தருவாங்களா. ஸோ இது நடந்தது வந்து எதுவுமே வந்து இவங்களுக்கு டவுலிங்கு தெரியவே தெரியாது. பட் ஸ்டில் அந்த இது ஓப்பனில் இருக்கும் போது வந்து சரி ஓகே, யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் யாரும் தெரியும் அப்படிங்கும் போது ஹார்வே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சரி யார் அங்கே நின்று பார்த்தா அந்த உருவத்தை வந்து இவர் ஹார்வே வந்து ஒரு புகை மாதிரி கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா சாம்பாரிலேருந்து புகை அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. வந்துட்டு இருக்கும்போது யார் வந்து இங்கே நின்னா, ஐ மீன் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம க்ளூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணும்போது கீழே தான் ஒரு உருவத்தோட, ஐ மீன் கீழே ஐ மீன் ஃப்ளோர் கிட்ட தான் அந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும். என்னன்னு சொல்லி கீழே இறக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி கலம் வந்து இந்த மாதிரி பேரலைஸ் ஆகி உட்காந்துருப்பார் அப்படிங்கிற தெரிய வரும். அண்ணன் கலம் இறந்துட்டார் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ தான் வந்து சரி ஓகே இவன் பண்ணலை, இவனை வச்சு யாரோ யூஸ் பண்ணுங்க, பட் யார் என்ன எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருந்த டைமில் தான் வந்து ஸ்டெல்லாவோட அம்மா வந்து குயின், அவங்க வந்து இன்னொரு ரியல்முக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆல்ஃபியாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன இருக்குன்னா வந்து டெயின் வந்து டெராவை பார்க்க வருவா. ஐ மீன் டெயின் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்கள எபிசோட் த்ரீ லாஸ்ட்டில். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டெரா பார்த்துருப்பா அப்படிங்கும் போது வந்து சரி ஓகே நம்ம டெராட்ட சாரி கேட்கணும் சொல்லி வருவான். பட் டெரா வந்து மூக்கொடைக்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் டெய்னும் போயிடுவான், டெராவும் வந்தால் வேலையை பார்த்துட்ருப்பான். இப்படி பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து ஆயிஷா வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மேஜிக்கல் டிவைஸ் மாதிரி கண்டுபிடிப்பாள். அதாவது வந்து டவுலிங்கோட ரூம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு மேஜிக்கல் டிவைஸ் மாதிரி கண்டுபிடிப்பாள். என்னென்னா வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும், சொல்லப்போனால் கையில் போடுற ரிங்கு மாதிரி தான் இருக்கும். பட் அது காது கிட்ட வச்சா பக்கத்து ரூமில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஆக்சுவலி பக்கத்து ரூமில் யார் இருப்பாங்கன்னா வந்து பக்கத்து ரூமில் வந்து இந்த குயின் வந்துருப்பாங்களா. ஸோ குயின் வந்து டேரெக்டாக வந்து டவுலிங் தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலுமே எந்த ஒரு காலேஜ் இருந்தாலுமே வேறு ஒரு காலேஜ்லேருந்தோ வேறு ஒரு யூனிவர்சிட்டிலேருந்தோ ஒரு பெரிய ஆள் வராங்கனாலே டேரெக்டாக வந்து அந்த காலேஜோட ஹெட் மாஸ்டரோ டீனோ அவங்களும் பார்க்க போவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து குயின் வந்தோடனே நேராக வந்து இவங்களை டவுலிங்கவே பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டெல்லாவோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஸ்டெல்லாவோட அம்மாவுக்கு வந்து ஸ்டெல்லாவோட இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்காது. ஸோ வந்து திட்டிடுவாங்க, திட்டமோ ஸ்டெல்லாவும் வந்து கோச்சிட்டே கிட்டத்தட்ட அழுதுகிட்டே வெளியே வந்துடுவா. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஆயிஷா வந்து கேட்டுட்ருப்பா இவங்க ரெண்டு பேர் என்ன பேச, டவுலிங்கும் ஸ்டெல்லாவோட அம்மா என்ன பேசுகிறாங்க பேச கேட்டுகிட்டே இருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் வந்து எல்லாருமே அசம்பிளிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அசம்பிளியில் வந்து குயின் வந்து ஒரு ஸ்பீச் பண்ணி கொடுக்கணும். ஸோ எல்லா ஸ்டூலும் சத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லும் போது தான் வந்து ப்ளூம் வந்து என்ன சொல்லணும் வந்து நான் ஆயிஷா கூட வந்து நான் வரலை, நான் வந்து ரோஸ்லண்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கரெக்ட் முடிக்க போகணும், நான் போகிறேன் அப்படிங்கும்போது ஆயிஷா வந்து சொல்லுவாள் இல்லை நீ வரணும் அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியமான மீடியம் கிடையாது எனக்கு அதான் முக்கியம் நான் போகிறேன் அப்படிங்கும் போது ஆயிஷா வந்து சரி நீ போ நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது சரி சொல்லி ப்ளூவும் போயிடுவான். ஆயிஷா நேரம் அசம்பிளிக்கு வந்துடுவான். அங்கே வந்து பார்க்கும்போது என்னென்னா வந்து ஸ்டெல்லா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் மீன் ஒரு மாதிரி உட்காந்துருப்பா. ஸோ டெராக் வந்து ஒரு மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும் ஏன் எப்படி இருக்கா அப்படிங்கும்போது பக்கத்தில் மியூசா வச்சு என்ன நினைக்கிறாங்கிறத பார்த்து சொல்ல அப்படி. மியூசா வந்து மைண்ட் ஃபேரி தானே, ஸோ அவன் என்ன நினைக்கிறா என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கிறது நினைக்கும் போது இடையில வந்து டவுலிங் வந்து க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ டவுலிங் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கையில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சொல்லப்போனால் வந்து அந்த எக்ஸாக்ட் எப்படி சொல்ல தெரியல, பட் சின்னதாக ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும் மேஜிக்கல் டிவைஸ். ஸோ அதை வச்சு வந்து யார் வந்து இந்த கொலையை பண்ணியிருப்பா, ஐ மீன் யார் வந்து கல்லாமல் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் சில கூட கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு கில்லர் இண்டிகேட்டர் மாதிரி. ஸோ அதை வந்து வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வச்சே ஃபுல்லாக அங்கேயும் ஃபுல்லாக டவுலிங் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த இண்டிகேட்டர் வந்து யாரையுமே வந்து காட்டி கொடுக்காது. இதை வந்து நோட் பண்ணுவாங்க, இது வந்து ஆயிஷா ஸ்டெல்லா ஆயிஷா டெரா அண்ட் மியூசா எல்லாமே நோட் பண்ணுவாங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குன்னு. நிது ஒரு சைட் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைட்னா வந்து ப்ளூம் வந்து
இந்த மாதிரி ஈஸ்ட் விங்கில் போய் தான் வந்து அவங்களோட ரோசலண்டோட ஃபோட்டோஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது தான் என்ன நடக்குன்னா ஸ்கை வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஸ்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் தேட வந்து ரோஸ்லையும் பற்றி ஃபோட்டோஸ் தேட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேவே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஸ்கையோட அப்பாவோட ஃபோட்டோஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போது வந்து ஸ்கையோட அப்பாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஸ்கை வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து இது ஃபோட்டோவே உட்காந்து பார்த்துட்ருப்பான். ஒத்து பார்த்துருக்கும் போது பியட்ரிக்ஸும் ரிவனும் அந்த இடத்துல வந்து உள்ளே வருவாங்க. ஸோ வந்து பேசிகிட்டு இருக்கும் போது பியட்ரிக்ஸுக்கு வந்து ப்ளூம் தான் டார்கெட். ஸோ ப்ளூம் வச்சு அவளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும். ஸோ அவனால் அவளை மட்டும் தனியாக கூட்டு பேசலாம் அப்படிங்கும்போது வந்து இல்லை இல்லை நான் ஸ்கையோட போய்க்கிறேன் அப்படிங்கும் போது சரி ஸ்கையை கழட்டி விடணும் அப்படிங்கிறனால ரிவன் வந்துருமாலாம். ஸோ ரிவன் வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி ப்ளூம் வந்து சேஞ்சிலிங் அப்படிங்கிறதே ஸ்கூல் ஃபுல்லாக ரிவன் தான் சொன்னான் அப்படிங்கும்போது ரிவன் வந்து ஸ்கை வந்து பேச போகிறேன் ஏன் ரொம்ப மிஸ்மிகே பண்ணிகிட்டு இருக்காங்க போது ரிவனும் ஸ்கை வெளியேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரிவன் வந்து ப்ளூமும் ஆக்சுவலி அந்த டைம் தான் வந்து ப்ளூமும் பியட்ரிக்ஸும் வந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது சைடில் ஒரு டோர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டோருக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. பட் எப்படி போகணும் என்ன போகணும்னு தெரியாது. அண்ட் இந்த சீன் இருக்குன்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்கஷனில் இருப்பாங்க அதாவது டவுலிங்கே டிஃப்ரெண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்ன எது தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது ப்ளூமும் பியட்ரிக்ஸும் வந்து அந்த ஒரு ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஐ மீன் அந்த ஒரு ரூம் வந்து இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே அதை உடச்சிட்டு போயிடும். உடச்சும் போது பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன சொல்லி பார்த்தா வந்து ஒரு பெரிய மேப் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மேப்பில் வந்து போனால் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கும் போது ப்ளூ மந்தி கேப்பா இதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கும் போது நம்ம இப்போவே போகலாம் அப்படிங்கும் போது ப்ளூ மந்தி சொல்லுவா இப்போ வேணா இப்போவே அப்படிங்கும் போது வந்து ஆமாம் போகலாமே அப்படின்னு சொல்லி பியட்ரிக்ஸ் சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுருப்பாங்க. அண்ட் இந்த சைடு நடக்கணும் வந்து இன்னொரு சைடு நடக்கணும் வந்து ஸ்கை வந்து ட்ரைனிங் பண்ணிட்டுருப்பான். ஸோ ஸ்கை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து சில்வா வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்டேட் சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது ஸ்கை வந்து சரி ஓகே ஏன்னா வந்து சில்வா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து நீ ப்ளூம் கூட க்ளோஸாக பழகணும் ப்ளூம் வந்து ஃபுல்லாக கண்காணிக்கணும் அவளை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கும் போது சரி ஓகே ஸ்கையும் வந்து வேறு வழியில் ஓகே ஏன்னா சில்வா வந்து கிட்டத்தட்ட காட் ஃபாதர் மாதிரி தான் சரி ஸ்கையும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ப்ளூமை பற்றி இன்ஃபர்மேஷன் உடனே வேணும் அப்படிங்கும் போது சரி ப்ளூமோட ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்க போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நடந்தது கல்யாணம் வந்து இந்த மாதிரி வந்து கொல்லப்பட்டார் என்னது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் போது அப்போ தான் வந்து அந்த அசம்பிளியில் இல்லாத ஒருத்தவங்க தான் வந்து கொல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அசம்பிளி இல்லாதவங்க நாலே நாலு பேர் தான் ரிவன் ஸ்கை அப்புறம் வந்து ப்ளூமும் பியட்ரிக்ஸ் மட்டும் தான். ப்ளூமும் ஸ்கையும் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ட் ரிவன் கொல்லப்படுற அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ பியட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால வந்து ப்ளூம் கூட இப்போ பியட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கா அதனால ஆப்வியஸ்லி வந்து பியட்ரிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னே வந்து ஸ்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவளை தேடி போவான். அண்டு ஸ்கையும் வந்து ரிவரோட ரூமுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி பியட்ரிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தா என்ன எதுவும் கேட்கும் போது வந்து ஸ்டெல்லா வருவா. ஸ்டெல்லா வந்து அவனுக்கு இந்த மாதிரி மெசேஜெலாம் பண்ணி என்ன கண்டுக்கவே இருக்கும் போது வந்து டோட்டலாக ஆக்சுவலி அவங்க ஸ்டெல்லாக்கும் ஸ்கையுக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் தான். பட் இருந்தாலும் ஸ்டெல் வந்து நீ அப்படியே உங்கள் அம்மா அம்மாலாம் நடந்துக்கிற எனக்கு ஆயத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து ஐ ஆம் டன் வித் திஸ் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அண்ட் என்ன சார் என்னன்னா வந்து பியட்ரிக்ஸும் ப்ளூமும் வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது பியட்ரிக்ஸ் வந்து ஒரு குயின் வந்த ஒரு எஸ்யூவி காரே எடுத்துகிட்டு ப்ளூமை கூட்டிகிட்டு அந்த பிளேஸுக்கு போகும். அந்த பிளேஸ் என்னென்னா வந்து ஆஸ்டர்டல். ஸோ அந்த பிளேஸுக்கு போயிட்டு பியட்ரிக்ஸ் வந்து ஒரு சின்ன எனர்ஜி ஃபீல்டு மாதிரி போட்டோன்னே வந்து ஆஸ்டர்டலில் வந்து சதஞ்சிருக்கும் சத காமிப்பா இதுதான் ஆஸ்டர்டல் இதை வந்து டவுலிங் ஹார்வி சில்வா இவங்களாம் சேர்ந்து சதைச்சிட்டாங்க அந்த பிளேஸை இதில் இருந்தால் நீயும் நானும் மட்டும் வந்தோம் அப்படிங்கும்போது நானும் இனிமேட்டு இப்படி வந்தால் அதெல்லாம் தெரியல பட் நீனா நான் மட்டும் தான் அதில் வந்தோம் அப்படிங்கும்போது ரோசலண்ட் தான் வந்து இதை பற்றி டீட்டெயில் தெரியாமல் ரோசலண்ட் தான் கேட்கணும் நம்ம. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரோசலண்டை போய் கண்டுபிடிச்சாங்களோ அப்படிங்கும்போது இவனும் வந்து ப்ளூமும் வந்து சரி ஓகே ரோசலண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். அண்டு திரும்பவும் வந்து மறுபடியும் வந்து இவங்க கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாமே வந்து கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து டவுலிங்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அண்ட் சொல்லிட்டு இருந்த டைம்லேயே வந்து சில்வா வந்து சில்வா வரும்போது வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் டவுலிங் சொல்லுவாங்க. ஆனால் வந்து சில்வா என்ன சொல்லுவாங்க வந்து குயினோட ஒரு சிவி கார் காணுமா அப்படிங்கும் போது வந்து ஆஹா அப்படி இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலை தான் அப்படிங்கும் போது இப்போ இவங்க ஆஸ்டர்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த சில்வா அப்புறம் அவங்க கூட ஒரு நாலு மூணு நாலு ஆர்மி மெம்பர்ஸ் அப்புறம் ஹார்வே டவுலிங் எல்லாருமே சேர்ந்து பியட்ரிக்ஸை கைது பண்ணி கூட்டி போயிடுவாங்க. அண்ட் வந்து ப்ளூமை கூட்டி போய் ஃப்ரெண்ட்ஸோடு விட்டுருவாங்க. ஸோ பியட்ரிக்ஸ் வந்து ஆஃபீஸோ ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இப்படி மீட்டிருக்கும்போது வந்து குயினுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ இதில் இதில் வந்து ஸ்டெல்லாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் அந்த ஸ்கூலில் இல்லை இவளுக்கும் வந்து எதாவது பிரச்சனை நடந்துடும் அப்படிங்கனா குயின் வந்து ஸ்டெல்லா வந்து கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடும் சொல்லி ஸ்டெல்லா வந்து மொத்தம் பேக் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிடுவாங்க. அண்டு ப்ளூமை வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு ப்ளூமை வந்து டவுலிங் போய் பார்க்க போயிடுவா. அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அவங்க சூட்டுக்கு வரும்போது ஸ்டெல்லா இருக்க மாட்டா அப்படிங்கிறது தெரியும்.
ப்ளூம் வந்து டவுலிங்கே பார்க்கும்போது டவுலிங் வந்து கேட்பான் அந்த மாதிரி எங்கே பேர் அப்படிங்கும்போது சும்மா ஒரு கார் டிரைவர் தான் பேருந்து அப்படிங்கும்போது வந்து நீ சொல்கிற உண்மையெல்லாம் நீயே யோசிச்சு பாருங்க நான் சும்மா கார் டிரைவர் தான் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் வந்து டவுலிங் வந்து மெதுவாக வந்து ப்ளூமோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி நம்ம ப்ளூம் வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப பதட்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் அமையும் பட் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் உங்கள்கிட்ட கால் பண்ணி எதுவும் சொன்னானா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்த்துருப்போம். ஐ மீன் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கும் சொல்லப்போனால். நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட்னா வந்து பியட்ரிக்ஸ் வந்து சம்திங் இதை பிளான் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பிளான் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கும். பட் அதையும் தாண்டி ஆஸ்ட்ரேலியங்கிற விஷயம்லாம் வந்து நமக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுதான் அண்ட் எண்ட் ஆஃப் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஐ மீன் இந்த எபிசோட இல்லை ஐ மீன் ஃபோர்த் எபிசோட் எண்டில் வந்து ஸ்கையை வந்து தனியாக வந்து செல்வா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்து ஸ்பை பண்ணணும் இந்த மாதிரி வந்து நீ வந்து ப்ளூமை பற்றி ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுற இது பண்ணுற டீட்டெயில் ஃபுல்லாக கேதர் பண்ணி இந்த மாதிரி தப்புகள் நடக்கவே கூடாது அப்படிங்கும்போது சொல்லி அனுப்பியிருப்பார். ஸ்கையும் வந்து சரி ஓகே அப்படிங்கும்போது ஸ்கை கஷ்டமாக தான் இருக்கும் பட் தானே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு செல்வா சொல்லும்போது ஸ்கை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை எபிசோட் ஃபோர் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா, பை, டேக் கேர்.